அந்த அடிப்படையில் தான் இன்றைய 2023 ஆண்டுக்குரிய பட்டமளிப்பு விழாவின் பிரதம அதிதிகள் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாடளாவிய ரீதியில் அறியப்பட்ட போற்றப்படுகின்ற ஒரு சிரேஷ்ட உறவலத்துறையாளர், அதேபோன்று ஒரு கலாநிதி அஷே லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்கின்ற போது இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்களின் ஊடாக மாத்திரமல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களின் ஊடாகவும் குறிப்பாக நேத்ரா, வசந்தம், யூடிவி போன்ற பல்வேறு ஊடக நிறுவனங்களின் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஊடாகவும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல சேவைகளை செய்து வருகின்றவர். அவரது உரையினை நீங்கள் மிகவும் அமைதியுடன் செய்மடுக்க வேண்டும் என்பதனை ஞாபகப்படுத்தி பிரதம அதிதி அவர்களின் உரையினை வழங்குவதற்காக நிகழ்வின் பிரதம அதிதி சிரேஷ்ட உளவலத்துறையாளர் அஷே கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றனர். ஆரம்பத்தில் இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்த அக்ரா நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஆசிரியர் சகோதரர் ஜரீர் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த பட்டமளிப்பு விழாவில் அவருடைய பட்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற ஆசிரிய மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்னுடைய இந்த உரையிலே ரெண்டு விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவது ஒரு சின்ன குட்டி கதை, அதற்கு பிறகு ஒரு சின்ன விஷயம் உங்களோடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கதை நீங்கள் இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆசிரிய மாணவர்கள் என்ற வகையில் மாணவிகள் என்ற வகையில் அதை நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அந்த கதையை சொல்கிறேன். ரைட், ஸ்டோரி டெல்லிங் என்ற ஒரு விஷயம் அதில் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் பேசுவதை விட ஒரு கதை அந்த எல்லா விஷயங்களையும் உட்பொதிந்து ஒரு 5-10 நிமிஷங்களில் அந்த முழு கருத்தையும் வெளிப்படுத்திவிடும். அதான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கு உலகத்தில் சைக்காலஜிக்கல் சைடில் பார்த்திங்கனாலும் டீச்சிங் மெத்தடாலஜியை பார்த்திங்கனாலும் ஸ்டோரி டெல்லிங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கான தனியாக ட்ரைனிங்ஸ் இருக்குது, எப்படி ஒரு கதையை சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் சிறுவர்களோடு வேலை செய்கிற நேரம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கதைகள் நீங்கள் சும்மா பாடம் நடத்துவதை விட கதை சொல்கிற நேரம் உங்களை அப்படியே உங்கள்கிட்ட இருந்து அப்படியே உங்கள்கிட்ட ஆகர்ஷிக்கப்பட்டு அப்படி உள்ளீர்க்கப்படுகின்ற மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த வேத புத்தகங்களை எடுத்து பார்த்தாலும் குரானாக இருக்கலாம் பைபிளாக இருக்கலாம் எந்த வேத புத்தகங்களை எடுத்து பார்த்தாலும் கதைகள் பிரதானமான இடத்தை வகித்திருக்கும். ஏன்னால் கதைகள் மனிதனுக்கு பிடிக்கும். கதைகளுக்கு ஒரு விஷயம் சொல்வார்கள், கதைகள் வந்து நேரடியாக டிரெக்ட்லி ஒருவருடைய கான்சியஸ் மைண்டை ஒரு ஆட டீப் மைண்டை கொண்டு போய்த்து சேர்க்கும்னு சொல்லி சொல்வார்கள். அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்வார்கள். அதனால் கதைகள் என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் கதையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஆசிரியர் 5ஆம் தரத்துக்கு புதுசாக நியமிக்கப்படுறார். அந்த ஆசிரியர் கிளாஸுக்கு ரூமுக்கு வந்த உடனே தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை எல்லாரையும் ஈக்குவலாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார். இந்த வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஈக்குவலாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஆசிரியர் சொன்னது ஒரு பொய். என்னால் எல்லா மாணவர்களையும் ஈக்குவலாக லவ் பண்ண முடியாது, எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியாது. அது ஆசிரியருக்கு தெரியும். ரைட், சொல்லிவிட்டுட்டு அந்த வகுப்பறையில் 3வது வரிசையில் 2வது இருக்கிற மாணவரை பார்க்குற நேரம் அந்த ஆசிரியருக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது. அந்த மாணவரையும் சேர்த்தா நான் விரும்புகிறேன் என்று நினைக்கிறார். ஏன்னா அந்த மாணவர் குளிக்காமல் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கடைஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு அருவறுப்பான தோற்றத்தில் அந்த மாணவர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். இப்போ இந்த ஆசிரியைக்கு அவரையும் சேர்த்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு ஓகே அந்த 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 டைம் கடந்து போகுது. ஒரு எக்ஸாம் வைக்கிறார், கொஞ்சம் நாளைக்கு பிறகு எக்ஸாம் நடக்கிறது. எல்லா மாணவர்களுடைய பேப்பர்களையும் திருத்துகிற நேரம் நார்மல் ஒரு ரெட் கலர் பென்னால் ஒரு
ஒரு லைட் லைட் கலராக மார்க் பண்ணுறார், சரி போடுறார், பிள போடுறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட மாணவருடைய பேப்பரை திருத்துற நேரம் மட்டும் கொஞ்சம் ஒரு டார்க் பெண்ணால், ஒரு டார்க்கான பெண்ணால் அந்த ரெட்டால் மார்க் பண்ணார், பிள போடுறார் நிறைய. கடைசா எல்லாம் சரி பார்த்து முடிஞ்சு எஃப் மார்க்ஸையும் போட்டுட்டார், ஃபெயில் மார்க்ஸையும் போட்டார். இப்போ போட்ட பெருபேர் எல்லாத்தையும் அந்த ஆசிரியர் அதிபரிடத்தை கொண்டு போய் ஒப்படைக்க வேணும், பிரின்சிபல்கிட்ட ஒப்படைக்கணும். பிரின்சிபல்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் பிரின்சிபல் சொல்கிறார், மிஸ்ஸஸ் தாம்சன், அவரோட பேர் மிஸ்ஸஸ் தாம்சன், மிஸ்ஸஸ் தாம்சன், நீங்கள் இந்த மாணவருடைய இப்பிக்கிற பெருபேரை நீங்கள் பார்க்குறீங்க தானே, இதுக்கு முன்னாடி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆசிரியர் மிஸ்ஸஸ் தாம்சன் என்ன செய்கிறா, அவருடைய கிரேட் ஃபோ இல்லை ஆசிரியர் இவர் குறித்து எழுதி வைத்திருக்கிற ஒரு ஒரு பேராகிராஃபை வாசிக்கிறார். அதில் டெடி, அந்த மானுடைய பேர் டெடி, டெடி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்குது, அவர் யாரோடையும் விளையாடுறார் இல்லை, ரொம்ப நாளாக அவருடைய எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிருக்குது என்று சொல்லி ஒரு மார்க் போட்டிருக்கிறார். ஆசிரியர் தாம்சன் என்ன செய்கிறா, கிரேட் த்ரீயில் போய்த்து செக் பண்ணுறார். அங்கேயும் ஆசிரியர் என்ன எழுதிக்கிறான்னு சொன்னால், ரெண்டாவது தவணைக்கு பிறகு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைந்து போயிருச்சு, ஏனென்றால் அவருடைய தாய் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சுகவீனமுற்று ஒரு ஒரு டெர்மினல் இல்னஸ், ஒரு ரொம்ப காலம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா என்று ஒரு விஷயத்தை மார்க் பண்ணியிருக்கிறார். கிரேட் டூவில் இருக்கிற ஆசிரியர் என்ன எழுதிக்கிறார்னு சொல்லி மிஸ்ஸஸ் தாம்சன் போயிட்டு பார்க்குறார். கிரேட் டூ ஆசிரியர் என்ன எழுதிக்கிறார் என்றால், இந்த வகுப்பறையிலேயே மிகச்சிறந்த மாணவர் டெடி என்று எழுதிக்கிறார். கிரேட் ஒன் ஆசிரியர் என்ன எழுதிக்கிறார் என்றா, இந்த வகுப்பறையிலே மிகச்சிறந்த மாணவர் டெடி, எல்லாரோடையும் சுமூகமாக பழகிறவர், சிரிச்சு கொண்டிருப்பார், எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் மைண்டட் என்று நிறைய அவரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் எழுதியிருக்கிறார். சரி, மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, டெடி மேலே இருந்த ஒரு வெறுப்பினால எந்த ஒரு பேட் எக்ஸாம்பிள் சொல்கிறென்றாலும் டெடியுடைய பேரை பார்த்து தான் சொல்லுவார். அதாவது டெடி மாதிரி படிக்காத புள்ள, டெடி மாதிரி முட்டாள், டெடி மாதிரி உதவாக்கிற என்று சொல்லுவாங்க. டெடியுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ மிஸ்ஸஸ் தாம்சன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொன்னால், அப்போ என்னுடைய பிஹேவியரில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஃபீல் பண்ணி டெடிக்கு வந்து இப்போ பாசிட்டிவ் அஃபார்மேஷன் சொல்லுவோம், ரைட், பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை ஊக்கப்படுத்துகிறார் பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ டெடியோடைய பெர்ஃபார்மன்ஸ் படிப்படியாக கூட ஆரம்பிக்கிறது. கிரேட் டூவில் த்ரீயில் எப்படி டெடி வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக இருந்தாரோ அப்படியான ஒரு ஸ்டூடெண்டாக கிரேட் ஃபைவ்லையும் திரும்ப மாறுறார். சரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஃபார்மேஷன் சொல்லுவோம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு வேலை. அந்த கிரேட் ஃபைவ்ல வருஷத்துடைய கடைசி நாள், அதாவது பாடசாலையுடைய கடைசி நாள், கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு முன்னால மாணவர்கள் எல்லோரும் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு பரிசுகள் கொடுக்கிறது வழக்கம். அப்ப எல்லா மாணவர்களும் தன்னால் முடியுமான பரிசு பொருட்களை எடுத்து அப்படியே பேக் பண்ணி கொண்டு மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் தாம்சன் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு டெடி எடுத்துக்கொண்டு வரார் ஒரு பார்சல். ஆனால் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பரிசு பொதி அது சுத்தப்பட்டிருக்கிறது, கவர் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு பழைய பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல. மிஸ்ஸஸ் தாம்சன் ஆர்வமாக எடுத்து அதைத்தான் பார்க்கிறார். டெடி என்ன எழுதியிருக்கிறார், டெடி என்ன எனக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி மிஸ்ஸஸ் தாம்சன் பார்க்கிறார். பார்த்தா அதில் தன்னுடைய தாயினுடைய ஒரு காப்பு, ரைட், ஒரு காப்பு. அந்த காப்பில் ரெண்டு மூணு மணிகள் அறுந்திருக்கிறது, அதோட தன்னுடைய தாய் யூஸ் பண்ணிட்டு வச்ச பெர்ஃப்யூம், இந்த ரெண்டையும் தான் பார்சல் பண்ணி மிஸ்ஸஸ் தாம்சனுக்காக கொண்டு டெடி கொடுக்குறாரு. மிஸ்ஸஸ் தாம்சன் என்ன செய்கிறா, டெடியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பெர்ஃப்யூம் எடுத்து உடனே அடிச்சு கொள்கிறார். டெடி சொல்றார், என்னுடைய தாயினுடைய வாசனை வருகிறது என்று சொல்றார். என்னுடைய தாயினுடைய வாசனை அடிக்கிறது என்று சொல்றார். அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் லீவுக்கு போயாச்சு,
அப்படி படிப்படியாக காலம் போயிட்டு அவருடைய ப்ரைமரி லெவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அவர் திருப்ப இன்னும் அவருடைய அப்படியே படிப்படியாக முன்னேறி டிகிரி ஹோல்டராக மாறினார். அதுக்கு பிறகு டெடியோருடைய கனெக்ஷன் இல்லாமல் போயிருது. அப்பையும் டிகிரி முடித்த பிறகும் டெடி ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஆசிரியை மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார், நீங்கள் தான் நான் பார்த்த ஆசிரியர்களிலேயே மிகச்சிறந்த ஆசிரியர், நான் இன்னும் உங்களை நினைவு கூர்றேன், நான் இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய வாழ்த்து செய்தியில் மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு டெடி அனுப்பி வைக்கிறார். இப்போ டிகிரி முடிஞ்சாச்சு, ஒரு 4-5 வருஷம் கடந்து போகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இன்னொரு இன்விடேஷன் வருது, ஒரு வேறு நாட்டில் இருந்து அந்த இன்விடேஷன் வருது. அதில் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி வேறு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அவருடைய பேர் ஃபுல் நேம் போட்டு கடைசியில் MD என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு வெட்டிங் இன்விடேஷன், டெடியுடைய வெட்டிங் இன்விடேஷன், விசாவோட டிக்கெட்டோட அந்த இன்விடேஷன் வந்து கிடைக்குது. ரைட், மிஸ்ஸஸ் தாம்சன் வயசாளி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரெடி ஆகிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போகிறான். டெடியுடைய வெட்டிங் ஒரு சர்ச்சில் நடக்குது. பின்னாடி இருந்து அப்படியே மிஸ்ஸஸ் தாம்சன் பார்த்து முன்னாடி இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரம், ஆக முன் வரிசையில் ஃபோர் மை பெஸ்ட் டீச்சர் மிஸ்ஸஸ் தாம்சன் என்று சொல்லி ஒரு கதிரைக்கு பேர் போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தெடி வந்து சொல்கிறார் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரியரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தன்னுடைய தாயினுடைய இடத்திலிருந்து இந்த திருமணத்தை நீங்கள் எனக்கு நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணார். இப்படி இந்த கதை அப்படியே நீண்டு கொண்டு போகிறது. இது சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு ஆசிரியர் நினைத்தால், ஒரு ஆசிரியர் மனசு வைத்தால், ஒரு ஆசிரியர் தன்னுடைய குழந்தைகளை எத்தனை வயசில் படிப்பிக்கிறோம்ன்றது முக்கியமல்ல, மனசு வைத்தால் ஒரு குழந்தையை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றிவிடலாம். அந்த அவர் அந்த டெடிக்கு கொடுக்கப்பட்டிருந்த மோட்டிவேஷன், டெடிக்கு தொடர்ந்தேர்ச்சியாக மிஸ்ஸஸ் தாம்சனால் கொடுக்கப்பட்ட மோட்டிவேஷன் தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியது. மிஸ்ஸஸ் தாம்சன் டெடியுடைய மனதில் தன்னுடைய தாய்க்கு ஒப்பானவராக வைக்கப்பட்டிருந்தார். நான் இங்கிருக்கிற சகோதரிகளுக்கு, ஆசிரிய மாணவிகளுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிஸ்ஸஸ் தாம்சன், உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு டெடிக்கள், நீங்கள் மனசு வச்ச நல்லபடி அப்ரோச் பண்ணினால், அவர்களுடைய உளவியலை புரிந்து கொண்டால், அவர்களுடைய இயல்புகளை புரிந்து கொண்டால், அவர்களுக்கு ஏற்றாற்போல அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால், நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தால் அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். இதுதான் இந்த கதையை சொல்ல வருகிற ஃபிலோசஃபி, தத்துவம் இதுதான். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஏனென்று உங்களுக்கு விளங்கியிருக்கும், நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள். அதையும் தாண்டி இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு ஆசிரியரை ஒரு 3 நாளைக்கு முதல் நான் சந்தித்தேன். எனக்கு படித்து கொடுத்த ஒரு ஆசிரியர், அவர் இப்போது யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். அவர் ஒரு விஷயம் என்னை சொன்னார், அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யார் அவுட் ஆஃப் ஜோனுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ, அதாவது தன்னுடைய சேஃப் ஜோன்லிருந்து யார் வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ, அவர்களால் மாத்திரம்தான் சாதிக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லி காட்டினார். ரைட், என்ன, சில நேரம் நாங்கள் சில மனிதர்களை பார்த்துருக்கிறோம், நல்ல அறிவாளிகள், ஆனால் அவங்களோட எப்போவுமே இருக்கிற விரும்புறது சேஃப் ஜோனுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்க விரும்புவாங்க, சேஃப் ஜோன். எப்போ மார்னிங் எழுப்பினோமா, ஸ்கூலுக்கு போனோமா, படித்து கொடுத்தோமா, ஆசிரியர்களை குறை சொல்லலை, புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட், ஸ்கூலுக்கு போனோமா, படித்து கொடுத்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, அமைதியாக இருந்தோமா, சேஃப் ஜோன். சேலரி வருது, படித்து கொடுக்குறோம், சமூகத்தில் அந்தஸ்து இருக்குது, ஃபினிஷ்டு.
இன்னும் சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். இது சாதாரணமாக எல்லா மனிதர்களுடைய நடவடிக்கையும் இதான். இது டிகிரி ஹோல்டரா இருக்கலாம், மாஸ்டர் டிகிரி ஹோல்டரா இருக்கலாம். அப்படியான ஒரு மனிதன் சாதனையாளனாக வர முடியாது. சரி, அப்படியான ஒரு மனிதன் எப்பவுமே சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கிற மனிதன் சாதனையாளராக வர முடியாது. ரிஸ்க் எடுக்காத மனிதன் சாதனையாளராக வர முடியாது. சாரி, ரிஸ்க் எடுக்கும், தன்னுடைய சேஃப் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில போகும். அந்த வேலையை இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்களும் பல சாதனைகள் படைக்க முடியும், சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும், பேர் சொல்லக்கூடியவர்கள், கை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் ஒருவராக நீங்களும் மாற முடியும். நான் ஒருவரை யாழ்ப்பாணம் போயிருந்த நேரம் ஒரு நபரை சந்திச்சேன். ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்துச்சு. எல்லாரும் தமிழ் பேசுகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சிங்களம் பேச தெரியாது. ரைட், அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் ஒரு சிங்கள சகோதரர். சிங்கள சகோதரர் சொல்ற அந்த விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்லணும். ஆனால் அப்ப அங்க ஒருத்தர், அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் எழுப்பினார், நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பண்ணலாம் அப்படின்னு. அவர் ஒரு யாழ்ப்பாணத்தை பிடப்படமாக கொண்ட ஒரு நபர், ஒரு சாதாரணமாக ஒரு தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு நபர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாரோ, அல்லது அதாவது ஒரு கொழும்பு அண்டிய பகுதிகளில் இருக்கிற ஒருத்தர், அல்லது நாங்கள் கண்டியில் இருக்கிற ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாரோ தமிழில் இருந்து சிங்களத்துக்கு, அழகான அதை விட நல்ல சிறப்பாக அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்ப அவர்கிட்ட கேட்டோம், நீங்க எப்படி இவ்வளவு தூரம் லாங்குவேஜை படிச்சுக்கொண்டு, நீங்க சிங்கள லாங்குவேஜ் எப்படி படிச்சுக்கொண்டீங்கன்னு கேட்ட நேரம் ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு டிஓ, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ரைட், நான் கிட்டத்தட்ட 17 இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறேன். என்னை சொந்த இடம் யாழ்ப்பாணம், என்னை முதலாவது இடமாற்றம் பதுல்லை, பண்டாரவலி, திருகோணமலை, இப்படி கிட்டத்தட்ட 17 இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் சேஞ்ச் ஆகி இடமாற்றம் பெற்று சென்றதன் விளைவு என்னென்னா, நான் ஒரு புதிய லாங்குவேஜ், அதாவது சிங்கள மொழியை தரோவாக பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு படிச்சுக்கொண்டேன். அவர் சொன்னார், நான் யாழ்ப்பாணத்திலேயே மாத்திரம் இருந்திருந்தால் சில நேரம் இந்த மொழியை நான் இவ்வளவு சிறப்பாக எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. சொல்ல வர விஷயம் என்னண்டா, எப்பவுமே எங்களோட சேஃப் ஜோன்லேருந்து கொஞ்சம் தூரமாகி போகணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். சில நேரம் குறிப்பாக பெண் சகோதரிகளுக்கு வெளியில போய்த்து படிக்கிறதுக்கு அவகாசம் குறைவாக இருக்கும். ஆனால் தன்னுடைய பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி ஓரளவு முயற்சி செய்து கொஞ்சம் வெளியில போய்த்து படிக்கிறவர்கள் இன்னும் அவர்களுடைய துறையில் சிறப்பாக கால் பதித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவித்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பட்டம் பெறப்போகின்ற சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜசாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். நேரத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்த உபதேசங்களை வழங்கிச் செல்கின்ற இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி கலாநிதி அஷேக் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.